हाय फ्रेंड्स वेलकम बैक टू तगवल कुत्तु इन्नैक्कु नम्म चैनल्ल एदै पत्ति पार्क्क पोरोम अप्पडिनु पार्त्तींगन्ना சின்ன வயசுல இருந்தே இந்த டேமை வந்து நம்ம அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கூட நிறைய வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையாவது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சன் வந்து என்னென்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டேம் வந்து எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு ஃபேமிலியரான டேம் தான். பொதுவாக இந்த பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சபூதங்களால் ஆனது, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த பூமிங்கிறது. இந்த பஞ்சபூதங்களுமே ஒன்றோட ஒன்று வந்து தொடர்பு உள்ளது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிலத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஒரு நிலத்தில் வந்து தீ பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம். தீ பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து சூரிய வெப்பம், சூரியனோட வெளிச்சம். இந்த சூரியன் எங்கே இருக்குது, சூரியனோட மூலாதாரம் எது அப்படின்னா ஆகாயம். இப்போ அந்த தீ வந்து ரொம்ப காட்டு தீயாக எங்கே பார்த்தாலும் பரவுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து காற்று. ஸோ காற்று இருக்கிற இடமும் வந்து ஆகாயம்தான். இப்போது இந்த பரவின தீயை வந்து கட்டுப்படுத்துறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி, நீர். அதாவது இந்த நீரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகாயம் தான் அதுக்கு மூல காரணம். அதனால் இந்த பஞ்சபூதங்களுக்குமே ஒரு மூலாதாரமான விஷயம் அப்படின்னா அது ஆகாயத்தை தான் வந்து குறிக்கும். ஆகாயத்துக்கும் சிதம்பரத்தில் உள்ள அந்த நடராஜர் சிலைக்கும் நிறையா தொடர்பு படுத்தின ஒரு விஷயம் தான் இந்த சிதம்பர ரகசியம்ங்கிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஐரோப்பிய ஆராய்ச்சி நிறுவனம் சிஇஆர்என் அப்படிங்கிற நிறுவனம் தான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் லேபாக சொல்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் நடராஜர் சிலையை வந்து அவங்க என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. பொதுவாக சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்டின்ஸ் தான் அதிகம். அப்படி இருக்கிற இந்த நாட்டில் வந்து நடராஜர் சிலையை வந்து இந்த ஃபிசிக்ஸ் லேபில் ஏன் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த பிரபஞ்சத்தோட வடிவில் இது அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க நடராஜர் சிலை. அது எப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். பொதுவாக எல்லா கோயில்லையுமே உருவ வழிபாடு இருக்கும். மெக்கா, மதினா இது மாதிரி தலங்களில் வந்து அருவ வழிபாடு இருக்கும். ஆனால் சிதம்பரத்தில் மட்டும்தான் உருவமாக நடராஜரை வணங்குறாங்க, உருவ அருவமாக லிங்கத்தை வணங்குறாங்க, அருவமாக ஆகாயத்தையும் வணங்குறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலோட மேல் பகுதியில் எந்த ஒரு சேட்டலைட்டும் வந்து செயலிழந்து போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியோட காந்த ஈர்ப்பு விசையோட மையத்தில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சபூத சிவஸ்தலங்களாக 5 சிவஸ்தலங்களை சொல்கிறாங்க. காயகஸ்தி, காஞ்சிபுரம், திருவானைக்கால், திருவண்ணாமலை, சிதம்பரம். இந்த 5 சிவஸ்தலங்களும் புவியியலோட ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மனிதனோட உடல் அமைப்பில் தான் இந்த கோவிலே வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம உடலில் துவாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 துவாரங்கள். இந்த கோவிலேயும் 9 வாசல்கள் இருக்குது. உடலோட இடப்பாகத்தில் நமக்கு இதயம் அமைஞ்சிருக்கிற மாதிரி இந்த கோவிலோட கருவறையில் இடப்பாகத்தில் நடராஜர் சிலையும் அமைஞ்சிருக்கு. சிலைக்கு மேலே வந்து 21,600 தங்க ஓடுகள் வந்து பதிச்சிருக்காங்க. 65,000 தங்க ஆணிகளால் இந்த ஓடுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. 21,600 அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக விடும் சுவாசத்தை வந்து குறிக்குது. ஒரு நிமிடத்திற்கு 15 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 × 60 × 24 = 21,600 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய சுவாசத்தை குறிக்குது. 65,000 அப்படிங்கிறது வந்து மனித உடம்புள்ள மொத்த நாடிகளின் எண்ணிக்கையை குறிக்குது. இந்த கோவில் ஏன் வந்து மனித உடம்புடன் தொடர்புடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனித உடம்பிற்கும் இந்த ஆகாயத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நமது உடலை வந்து அம்பரம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இதில் வந்து நாம் விடும் சுவாசம் வந்து சிவனோட நடனத்திற்கு ஒப்பானது அப்படின்னு கூறுறாங்க. இயல்பு நிலையாக நம்ம சுவாசிக்கும் போது சிவனுடைய ஆனந்த தாண்டவமாகவும், நம்ம கோவப்படும் போது நம்ம மூச்சு காற்று வந்து வேகமாக வெளியேறும். இது வந்து சிவனுடைய ருத்ர தாண்டவமாகவும் சொல்கிறாங்க. நடராஜர் சிலையும் பிரபஞ்ச வடிவில் தான் அமைஞ்சிருக்கு. சிலையோட வலது கையிலிருந்து இடது கால் வரைக்கும் உள்ள அமைப்பு வந்து மில்கி வே அப்படின்னு நம்ம சொல்கிற பால்வழி மண்டலத்தை தான் ஒத்து போகுது. சிலையின் இதயம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து சூரிய குடும்பத்தில் அமைஞ்சிருக்கு. நடராஜனின் இடுப்பை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் பாம்பு வந்து கால ஓட்டத்தை வந்து குறிக்கிறதா சொல்கிறாங்க. சிலையை சுற்றி இருக்கும் வட்டம் வந்து இந்த பிரபஞ்ச வடிவிலவே அமைஞ்சிருக்கு. இதனால தான் அந்த ஃபிசிக்ஸ் லேபில் சிவனுடைய இந்த நடராஜர் சிலையை என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. நடராஜர் சிலையை ஆகாயமாக தான் அங்கே உள்ளவங்களும் வழிபடுறாங்க. ஆறுகால பூஜை நடக்கும் பொழுது தங்கத்திலான வில்வ இலையை வந்து அங்கே வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த கோவில் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவான வரலாறு இதுவரைக்கும் கிடைக்கல. 3,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவிலில் நடராஜ சிலை நம்மளோட உடம்போடையும் ஆகாயத்தோடையும் ஒத்து போகிறதை நினைக்கும் பொழுது நம்ம எல்லாரையுமே அந்த விஷயம் வந்து வியப்பில் தான் ஆழ்த்துது. சிதம்பர ரகசியம் அப்படின்னு காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ரகசியமும் இது தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தகவல் கொடுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.